வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் சொத்து பிரச்சனை சுபமாக தீர்த்து வைக்கும் பூமிநாத சுவாமி பற்றி. இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மண்ணை கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது வைத்து பூஜிப்பதா என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? அத்தகைய அதிசயமான மண் வழிபாடு நடைபெறுவது திருச்சியில் இருக்க மண்ணச்சநல்லூர் ஊருக்கு. அதில் இருக்க அருள்மிகு தர்மசம்வர்த்தினி உடனூரை பூமிநாத சுவாமி திருக்கோயில் தான். கிபி 17ஆம் நூற்றாண்டில் சோழ மண்ணால் கட்டப்பட்ட இந்த தலம் மண் அரக்கனால் வழிபடப்பட்டது என்பதாக ஆலய வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. அதன் காரணமாகவே மண் அரக்கநல்லூர் என்பது பின்னாளில் மருவி மண்ணச்சநல்லூர் அப்படின்னு ஆச்சு. கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பூமிநாத சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். ஒளிப்படாத சற்று சாய்ந்த லிங்கத்தை திருமணியை உடையவர். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 9, 10 மற்றும் 11 தேதிகளில் சூரிய பகவான் தனது ஒளி கீற்றுகளை கொண்டு இறைவனின் திருமேனியில் படரவிட்டு வழிபடுவது தனிச்சிறப்பான ஒன்று. இந்த ஆலயத்தில் வந்து வன்னி மற்றும் வில்வ மரங்கள் தலவிருட்சங்களாக இருக்குது. கட்டட தொழில், ரியல் எஸ்டேட், விவசாயம், செழிக்க, போர்வெல் அமைக்க என பூமி சம்பந்தமான அனைத்து தொழில் செய்பவர்கள், தங்களுக்கென்று நிலம் வாங்குபவர்கள், விற்பவர்கள் என அனைவருமே இந்த கோவிலுக்கு வழிபட்டு செல்கின்றனர். இந்த வழிபாடு வித்தியாசமானது, எங்கு கேட்டறியாது என்றே சொல்ல வேண்டும். அதாவது நாம் வாங்கிய அல்லது விற்க நினைக்கும் மண்ணை சுபதினத்தில் புதன் ஹோரையில் வடகிழக்கு மூனையில் எடுக்க வேண்டும். கொஞ்சமாக மண்ணை எடுத்து மஞ்சள் நிறை துணியில் கட்டி கோவிலுக்கு எடுத்து வர வேண்டும். முதலில் கொடிமரத்து விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றி வழிபட்ட பின்னர் அம்பாள் தர்மஹஸ்தினிக்கு 2 தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். அடுத்ததாக மூலவர் அருள்மிகு பூமிநாத சுவாமிக்கு 2 தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்திருக்கும் மண்ணை பூமிநாத சுவாமி மீது வைத்து அர்ச்சனை செய்து கொண்டு கொள்ள வேண்டும். தொடர்ந்து கோவிலை ஒரு முறை வலம் வந்து அந்த மண்ணை வில்வ மரத்தடியில் போட வேண்டும். கோவிலை 2வது முறை வலம் வரும்போது வன்னி மரத்திலிருந்து 3 கைப்பிடி மண்ணை எடுத்து அதை மஞ்சள் துணியில் கட்டி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வன்னி மரம் நீரோட்டமுள்ள ஈசானிய மூலையில் அமைந்துள்ளது என்பதுடன் இங்கு வருடந்தோறும் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ருத்ர அபிஷேகம், ருத்ர ஹோமம் செய்யப்பட்ட மணல் வன்னி மரத்தடியில் போடப்பட்டு வருகிறது. அந்த மண்ணை பரிகார மண்ணாக பக்தர்கள் எடுத்துச் செல்வதால் அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. 3வது முறை கோயிலையும் நவகிரகங்களையும் சுற்றி வந்து வணங்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் புதன்ஹோரை நேரத்தில் நம் நிலத்தில் நாம் ஏற்கனவே மண்ணெடுத்த ஈசானியத்தில் கோயிலிருந்து கொண்டு வந்த மண்ணை கொட்டி கற்பூரம் ஏற்றி வணங்க வேண்டும். மண் எடுத்து வந்த மஞ்சள் துணியில் 5 ரூபாய் நாணயத்தை முடிந்து வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும். நமது பிரார்த்தனை நிறைவேறியதும் அருள்மிகு பூமிநாத சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷம் செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே முடித்து வைத்த 5 ரூபாய் நாணயத்தை பூமிநாத சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வீடு வாங்குதல், வாசு தோஷம், சொத்து பிரச்சனைகள், தென்முறை மலமுறை உயரம், ஜென்மசாபம், பாபதோஷம், பூமி குற்றம், சில்லி சூனியம், ஏவல் எந்திரம், மந்திர தோஷங்கள் உட்பட 16 வகையான பூமி பிரச்சனைகளுக்கு இத்தலத்து இறைவனை வழிபடுவதால் நல்ல பயன் விளைகிறது. அருள்மிகு பூமிநாத சுவாமி கோவிலுக்கு வந்து வணங்கினாலே அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் என்று அகத்தியர் நாடியில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவிலோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க பார்த்து அவங்களுடைய பலன் அடையட்டும். இது வந்து மிகவும் மிக்க சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இதில் வழிபடுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம இதில் அடுத்ததெல்லாம் போட போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி வேறு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு முடித்த வரைக்கும் அதற்கான தீர்வை சொல்வோம். நன்றி நண்பர்களே.